இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். இன்றைக்கி என்ன லெசன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பர்த்டே லெட்டர். ஸோ இந்த ப்ரோஸ் வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th இங்கிலீஷ் நியூ புக்கில் இந்த ப்ரோஸ் வந்து இருக்குது. இந்த ப்ரோஸ் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேரு வந்து தன்னுடைய மகளுக்கு எழுதின ஒரு கடிதத்தை இந்த ப்ரோஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ப்ரோஸ் வந்து பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928 சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து முசோரியில் இருக்கக்கூடிய தன்னோட மகள் இந்திராவுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுகிறாரு. ஸோ அந்த லெட்டரில் வந்து அவர் என்ன எழுதுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மகளுக்கு வந்து நிறைய தலைப்புகளில் வந்து நிறைய விஷயங்கள் பற்றி எழுதுகிறாரு. ஸோ என்ன மாதிரியான தலைப்புகளில் வந்து அவர் எழுதுகிறாரு அப்படின்னா மொழி, வாணிபம், வரலாறு, நிலவியல், அறிவியல், பெருங்காப்பியம், அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் அந்த லெட்டரில் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1930 இந்திராவுக்கு வந்து 13 இருக்கும்போது அவர் வந்து நிறைய கடிதங்கள் வந்து அவர் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் தனக்கு புரிஞ்ச உலகத்தை வந்து தன்னோட மகளுக்கும் வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த உலகம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தன்னோட மகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதினார். அதாவது நேரு பார்த்தீங்கன்னா 4 வந்து அவர் சிறையில் இருந்தாலும், அதாவது ஜெயிலில் அவர் இருந்தாலும் தன்னோட மகளுக்கு வந்து இந்த கடிதம் எழுதுறத அவர் நிறுத்தவே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, ஒரு எழுச்சியூட்டுற மாதிரி இருந்தது. அதாவது இந்தியா வந்து அடிமையாக இருந்தப்போ நேரு வந்து சிறையில் இருந்தார். ஸோ அந்த சமயத்தில் தன்னோட மகளுக்கு எழுதிய எல்லா கடிதங்களும் 1942 உலக வரலாற்றின் துளிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகமாக பப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 196 கடிதங்களோட தொகுப்பு தான் இந்த உலக வரலாறு அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து தன்னோட மகள் இந்திராவுக்கு எழுதிய இந்த கடிதத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது மத்திய சிறைச்சாலையில் 26 அக்டோபர் 1930 அவர் வந்து இந்த லெட்டர் வந்து எழுதுகிறாரு. என் அன்பான இந்திராவிற்கு அப்படின்னு எழுதுகிறாரு. ஸோ என்ன எழுதுகிறாரு அப்படின்னா தன்னுடைய இந்திரா, அதாவது தன்னுடைய மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிறந்தநாள். ஸோ உன்னோட பிறந்தநாளில் நீ பலவிதமான பரிசு, வாழ்த்துக்கள் இது எல்லாமே வந்து உனக்கு கிடைக்கும். என்னோட முழுமையான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் சிறையில் இருக்கனால உனக்கு எப்படி வந்து நான் பரிசு அனுப்புறது, உனக்கு என்னால் பரிசு பொருள் வந்து கொடுக்க முடியாது. நான் கொடுக்குற பரிசு என்ன அப்படின்னா என்னோட மனது, அதுக்கப்புறம் என்னோடய ஆத்மா எல்லாமே சேர்ந்தது. ஸோ இந்த சிறையோட இந்த பெரிய சுவர்களால் வந்து அதை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதாவது தன்னுடைய இந்திராவுக்கு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நேரு வந்து எனக்கு வந்து பேசுறது, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறது, ஸோ இது எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறது உனக்கு தெரியும். வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, ஸோ இதை வந்து நம்ம ஒருத்தவங்களோட அறிவுரை மூலமாக நம்ம கற்றுக்க முடியாது. நம்ம பேசுறது மூலமாகவும் அதுக்கப்புறம் நம்ம வந்து விவாதம் செய்கிறது மூலமாகவும் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நேருக்கு பார்த்திங்க அப்படின்னா தன்னோட மகள்கிட்ட பேசுறது ரொம்பவே பிடிக்கும். அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தன்னோட மகளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட உலகம் வந்து ரொம்பவே பெருசு. ஸோ இதை தாண்டி நிறைய புரியாத விஷயங்கள் வந்து இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே கற்றுட்டோம். அதாவது நேரு வந்து தன்னோட மகள்கிட்ட கேட்குறாரு என்ன அப்படின்னா நீ ஜோன் ஆஃப் ஆர்க்ஸை பற்றி படிக்கும்போது நீ எப்படி வந்து இன்ஸ்பிரேஷ்னல் ஆன அவரை பார்த்து அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆனால் என்ன செய்ய முடியும், ஒரு கடிதம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி தான், ஒருத்தர் மட்டும்தான் வந்து இதில் பேச முடியும். இந்த கடிதத்தை பார்க்கும்போது நம்ம ரெண்டு பேருமே வந்து பேசுகிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்குவோம். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதாவது என்ன அப்படின்னா, உன்னோட லட்சியம் வந்து அவங்கள மாதிரி ஆகணும். ஸோ ஒருத்தரை பார்த்து நம்ம இன்ஸ்பிரேஷனல் ஆனோம் அப்படின்னா, ஸோ நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக எல்லாருமே வந்து ஒரு வீரராக மாற மாட்டாங்க. அவங்க தங்களோட குழந்தைகள், அதுக்கப்புறம் வீட்டு பிரச்சனைகள், ஸோ இதை பற்றி மட்டும்தான் நினச்சிட்ருப்பாங்க. அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நேரம் வரும். ஸோ அப்போ அந்த டைமிங்கில் ஸோ எல்லாருமே அந்த ஒரு பெரிய விஷயத்தை மட்டுமே நினச்சிட்ருப்பாங்க. அதாவது அதுக்கப்புறம் தான் ஸோ அவங்க வந்து இந்த வரலாற்றில் வீரராக இடம் பெறுவாங்க. சிறந்த தலைவர்கள்கிட்ட ஒரு பெரிய மனித கூட்டத்தை ஊக்குவிக்கிற தன்மையும், அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பெரிய செயல்களை வந்து செய்ய சொல்லக்கூடிய அந்த ஒரு திறமையும் அவங்களுக்கு இருக்குது. அதாவது இந்தியாவில் நிறைய சிறந்த தலைவர்கள் வந்து இருக்காங்க. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க மேலே அன்பு செலுத்துறது, அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது, ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவங்க செய்கிறாங்க. அதாவது பாபுஜி வந்து சிறையில் இருக்காரு. அவருடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய மாயம் மில்லியன் கணக்கான இந்தியர்களோட மனதை வந்து கவர்ந்ததுன்னே சொல்லலாம். ஆண் பெண் குழந்தைகள், ஸோ எல்லாருமே வந்து தன்னோட வீட்டிலேருந்து வெளியே வந்து நம்ம இந்திய விடுதலைக்கு வந்து போராடிட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவே வந்து வரலாறு படைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாம் வந்து அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் செஞ்சுருக்கோம். நாமும் வந்து நம்மளோட பங்களிப்பு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. நாம் இந்தியாவோட படை வீரராக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய கௌரவத்தை நம்ம மதிக்கணும். அந்த மதிப்பு வந்து ரொம்பவே புனிதமானது. எது சரி எது தவறு அப்படிங்கிறது முடிவெடுக்கிறது ரொம்பவே ஈஸி கிடையாது. நேரு வந்து இந்திரா கிட்ட சொல்கிறாரு என்ன அப்படின்னா, நீ வந்து குழப்பமாக இருக்கும்போது நீ உனக்கே வந்து நீ சோதனை செஞ்சுக்கோ. எதையுமே ஃபஸ்ட்டு வந்து மறைக்காத. நீ எதையாவது மறைக்கிற அப்படின்னா நீ வந்து பயப்படுற அப்படின்னு அர்த்தம். பயம் அப்படிங்கிறது கெட்ட விஷயம், அது உனக்குள்ளே வந்து இருக்கவே கூடாது. தைரியமாக நிற்கணும், எல்லாருமே வந்து உன் பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்லி நேரு வந்து இந்திராவுக்கு சொல்கிறாரு. அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் பாபுஜியோட தலைமையில் எந்த ஒரு ரகசியமுமே இருந்தது கிடையாது அப்படிங்கிறது உனக்கு தெரியும். நாம் எதையுமே மறைக்கலை, அதே மாதிரி நம்ம ஒரு செயல் செய்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பயப்படவும் கிடையாது. நம்ம இந்த ஒரு சூரிய வெளிச்சத்துக்கு கீழே எந்த ஒரு மறைவும் இல்லாமல் தான் வேலை செய்கிறோம். நாம் செய்யக்கூடிய செயல்கள் வந்து சொந்த வாழ்க்கையிலையும் சரி, நம்மளோட நண்பர்களோட சேர்ந்து தான் செய்கிறோம். நீ அப்படி செஞ்சிருந்த அப்படின்னா என்ன நடந்தாலும் நீ பிரகாசமான குழந்தையாகவும், அதுக்கப்புறம் பயம் இல்லாதவங்களாகவும், அமைதியாக சாந்தமாகவும் வளர்வ அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து ஒரு பெரிய கடிதம் வந்து எழுதியிருக்கேன், மேலும் நிறைய விஷயங்கள் வந்து பேச வேண்டி இருக்குது, ஆனால் இந்த கடிதம் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லி விடைபெறுறாரு. மகளே, நீ இந்தியாவிற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு படை வீரராக வளரணும் அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்புடனும் எனது வாழ்த்துக்களுடனும் உனது அன்பான அப்பா ஜவஹர்லால் நேரு. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.